நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் பச்சை பயிரை ஒரு தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக சோம்பு அரை தேக்கரண்டி, கொத்தமல்லி 5 கிராம், அற்புதமான நறுமணத்துடன் கொதித்து கொண்டிருக்கின்ற இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் அற்புதமான ஒரு மருத்துவ தீநீர், குறிப்பாக நரம்பு நோய் உள்ளவர்களுக்கு, நரம்பு தளர்ச்சி என்கிற நோய் உடையவர்களுக்கு இது மிக சிறந்த வரப்பிரசாதமான ஒரு தீநீர் ஆகும். இந்த தீநீரை 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து செய்து காலை அல்லது மாலை, இதில் ஏதேனும் ஒருவேளை அவர்களுக்கு வசதிப்படுகின்ற வேளையில் செய்து குடித்து வந்தால், 50 முதல் 100 மில்லி அளவிற்கு இந்த தீநீரை குடித்து வந்தால் படிப்படியாக நரம்பு தளர்ச்சி நோய் முழுவதுமாக நீங்கிவிடும். மேலும் உடலுக்கு அதீத பலம் ஏற்படும். அன்பான நேயர்களே, அதிகப்படியான பொருட்செலவு செய்யாமல் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு நாம் தயாரித்த இந்த தீநீர் மிக சிறந்த நரம்பு தளர்ச்சி நோய்க்கான ஒரு அற்புதமான தீநீர் ஆகும்.